வெற்றியை பெற்றுவிட்டேன், அடக்கிவிட்டேன் என்பதுதான் 2009 மே 17 முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் போர்களுக்கு பிறகு அவருடைய பிரகடனம். இந்த போர் அநியாயமாக முடிந்து போய்விட்டதே என்ற ஒரு அனுதாப உணர்வு தமிழகத்தில் இருந்தாலும் செய்வதறியாது திகைத்தார் தமிழ்நாட்டு மக்கள். அதன் பிறகு அங்கு என்ன நடக்கிறது, கடைசி நாட்களில் உண்மையில் என்ன நடந்தது என்பதை தமிழக மக்கள் பத்திரிகை வாயிலாகவோ தொலைக்காட்சிகள் வாயிலாகவோ தெரிந்து கொள்ள இயலவில்லை. ஏனென்றால் இறுதிக்கட்டத்தில் நடைபெற்ற போரை படம் பிடிப்பதற்கோ பத்திரிகை விவரங்களை சேகரிப்பதற்கோ எந்த பத்திரிகையாளனும் அனுமதிக்கப்படவில்லை, எந்த ஊடகமும் அனுமதிக்கப்படவில்லை. இரண்டாவது உலகப் போரின் போது கூட அணுகுண்டு விழுவதையும் வெடிப்பதையும் மக்கள் வெந்து சாவதையும் கூட ஒவ்வொரு அங்குலமாக படம் எடுத்து காட்டியிருக்கிறார். இரண்டாம் உலகப் போரில் படைகள் முந்துவது அல்லது பின்வாங்குவது அழிவது அனைத்தையும் படம் எடுத்திருக்கிறார். அந்த உலகத்தில் இத்தனை பெரும் வளர்ச்சிகள் பெற்றுவிட்ட பிறகு, விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிற பிறகு, இலங்கை தீவு ஒன்றிலேதான் சொந்த மக்களுக்கு எதிராக அரசாங்கம் முப்படைகளை கொண்டு தாக்கி நடத்திய போரில் கொடுமையாக அந்த முடிவுக்கு வந்த கடைசி நாட்கள் மட்டுமல்ல, அந்த யுத்தம் முழுமையிலுமே உண்மையான நிகழ்ச்சிகளை எந்த பத்திரிகையாளரும் விவரம் சேகரிக்க அனுமதிக்கப்படவில்லை. எந்த தொலைக்காட்சியும் அந்த படங்களை எடுத்து உலகத்துக்கு அறிவிக்க அனுமதிக்கப்படவில்லை. சொல்லப்போனால் செஞ்சிலுவை சங்கமும் அனுமதிக்கப்படவில்லை, ஐக்கிய நா பார்வையாளர்களும் அனுமதிக்கப்படவில்லை. இவர்களுக்கு அமைதி வழிக்காக தூது வந்த நார்வேக்காரனையும் துரத்தி அடித்து விட்டார். எனவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நடுநிலை செய்திகள் என்பது எதுவும் கிடைக்கவில்லை. அநியாயமாக கொல்லப்பட்டு விட்டார்கள் என்பது தெரியும், 1000 பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்பது தெரியும். ஆனால் எதையுமே அவர்களால் 100 பேரா 200 பேரா 300 பேரா எதுவுமே தெரியவில்லை. இங்கு யூகங்கள் மூலம் அல்லது கேள்விப்பட்டதன் மூலம் 1000 பேர் ஒரே நாளிலே கொல்லப்பட்டார்கள் என்று நாங்கள் சிலர் இங்கே தமிழ்நாட்டில் மேடைகளில் சொல்லி வந்தோம், பத்திரிகைகளில் எழுதி வந்தோம். அதை ஆளுகிற கட்சி துணிச்சலோடு மறுத்து வந்தது. ஆளுகிற கட்சி அந்த ஒரு யுத்தமானது அமைதியாக முடிந்துவிட்டதைப் போல கவனித்தது. அந்த போர் அமைதியாகவும் சுமூகமாகவும் முடிந்துவிட்டதைப் போலவும் ஏதோ ஒரு ஊரிலிருந்து பேருந்திலே பேரை இறங்கி அடுத்த பேருந்திலே ஏறி இன்னொரு வண்டிக்கு போவதைப் போலவும் தான் அவர்கள் வர்ணித்தார். மத்திய ஆட்சியும் சரி, இந்த மாநிலத்தில் ஆளுகிற திராவிட முன்னேற்றக் கழகமும் சரி, அந்த கடைசி நாட்களில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதலமைச்சர் ஒரு உண்ணாவிரத நாடக போராட்டத்தை நடத்தி இவர் விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில் அந்த போர் நிறுத்திக் கொள்ளப்பட்டதாகவும் அறிவித்தார். எத்தனை மோசடி வேலை! எனவே தமிழ்நாட்டு மக்கள் அந்த அரசு இந்த அரசினுடைய வேண்டுகோளை ஏற்று யுத்தத்தை முடித்து விட்டதைப் போலவும் தமிழக மக்கள் விடுவிக்கப்பட்டு விட்டதைப் போலவும் தப்பாக நினைத்துக் கொண்டார். இதற்கு மாறாக செய்திகளை வெளியிடக்கூடிய சக்தி எங்களுக்கு இல்லை. நாங்கள் எங்கே கூட்டங்கள் போட்டோமோ அங்கே சொன்னோம், எங்கள் பத்திரிகைகளை யார் படிக்கிறார்களோ அவர்களுக்கு கொஞ்சம் தெரிந்திருக்கும். சில கட்சிகள் தமிழ் ஆர்வலர்கள் பலர் இங்கே தமிழ்நாட்டில் அந்த பிரச்சாரத்தை செய்தார். வேறு சில தமிழ் மக்கள் என்னதான் குரல் கொடுத்தாலும் அங்கே நடப்பதை நாம் சொல்லி என்ன நடக்கப் போகிறது என்று ஒரு கையறு நிலைக்கு காலாகிவிட்டார். கையாலாகாத தனம். பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக செய்தி வந்தது, அவர்கள் மறுவாழ்வுக்கான முகாம்களில் அடைக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தியை போட்டு முள்வேலி கம்பிகளுக்கு இடையிலே பல லட்சம் மக்கள் அடைக்கப்பட்டிருக்கிற செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது. ஓரிரு படங்கள் கூட வந்தது. அவைகளும் எப்படி தப்பி எடுத்துக்கோ இங்கே அனுப்பப்பட்டன என்று கூட தெரியவில்லை. முதல் கேள்வி எழுப்பி இருக்க வேண்டும் இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும், ஏன் அவர்கள் முள்வேலி கம்பிக்குள் அடைக்கப்படுகிறார்? யுத்தம் முடிந்து விட்டது, அவரவர் தாயகம் அவரவர் பிறந்த இடங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்க வேண்டும், அனுப்பப்படவில்லை. ஒருவேளை அவர்கள் சொன்னது போலவே பெரும்பான்மையான தமிழருடைய வீடுகள் இடிக்கப்பட்டு விட்டது, இன்னும் சில இடங்களில் அபாயகரமான நிலை நிலவுகிறது என்றிருந்தாலும் அவர்கள் போக தயாராக இருந்தார். நாங்கள் பிறந்த ஊருக்கு போகிறோம், திரும்பவும் நாங்கள் எங்கள் வீடுகளை கட்டிக்கொள்கிறோம், எங்களை விட்டு விடு என்ற நிலை கேட்டார். ஆனால் போர் நடத்திய போர் குற்றவாளி பாதிப்புக்குள்ளான நிரபராதி மக்களை கைதிகளைப் போல அடைத்து வைத்தார்கள் விசாரணை இல்லாமல். ஒரு நாளா இரண்டு நாளா ஓராண்டுகள் ஓடிவிட்டது, அதற்கு பிறகு பல மாதங்கள் ஓடிவிட்டது.
உலகமே அது தவறு என்று கண்டிக்கிறது, அவளை விடுவிக்க சொல்கிறது. அவன் கேட்ட பாடு இல்லை. இந்திய அரசு அதற்கு பதிலாக வீட்டை இழந்த மக்களுக்கு நாங்கள் வீடு கட்டித் தருகிறோம் என்று சொல்கிறோம். வீட்டை இடித்தது, குண்டு போட்டு இடித்தது இலங்கை அரசு. ஏன் இடித்தாய் என்று கேட்பதற்கு பதிலாக நீ இடித்ததை நான் கட்டித்தருகிறேன் என்று இவர் முந்திக்கொண்டு ஓடுகிறார் என்றால் அந்த இடித்த பாவத்திலே இவர்களுக்கும் பங்கு இருக்கிறது என்ற அர்த்தம். அதை மறைமுகமாக ஒப்புக்கொள்கிறார். சரி, அப்படியாவது அந்த வீடு கட்டுகிற திட்டத்தை யாரிடம்? அவரிடமே பணம் கொடுக்கிறார். கொன்றவன் எவனோ, வீட்டை இடித்தவன் எவனோ, அவரிடம் பணம் கொடுத்து நீ அவனுக்கு வீடு கட்டி கொடு என்கிறார். முதலில் அதுவே தவறு. ஒரு குற்றவாளிக்கு பரிசளிப்பது மாதிரி நடக்கிறது. ஆக கொன்றது மட்டுமல்ல, அவர்களுக்கு இடமும் இல்லை, அவர்களுக்கு குடியிருக்க வீடும் இல்லை, இனிமேல் அவர்களுக்கு ஒன்று போதை குழி அல்லது சிறைச்சாலை என்று ஆகிவிட்டார். இதை கடுமையாக கண்டித்து நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம். இதனை மிக திறமையோடு இந்த தமிழக அரசு மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறார். தமிழினம் தமிழினம் என்று மேடையில் ஏறி கடந்த 60 வருடங்களாக பேசி தமிழர்களுடைய ஆதரவை பெற்று ஆட்சி பெடும் ஏறியவர்கள் இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்வார்கள், கண்முன் நடந்த படுகொலையை கூட கண்டிக்க மறுப்பார்கள் என்று கனவிலும் என்னை போன்றவர்கள் எதிர்பார்க்கவில்லை, செய்துவிட்டார். அவர்கள் கையிலே தொலைக்காட்சியில் இருக்கிறது, பத்திரிகையில் இருக்கிறது, பண பலம் இருக்கிறது. மத்திய ஆட்சியையும் இவர்களால் பயமுறுத்தி இருக்க முடியும், வற்புறுத்தி இருக்க முடியும், பேச வைத்திருக்க முடியும். மாறாக அவர்கள் செய்த அட்டுழியங்களுக்கெல்லாம் இவர்களும் ஆதரவு கொடுத்து விட்டார். எனவே இருவருமே சேர்ந்து செய்த படுகொலைகள் தமிழினத்தை இன்றைக்கு நிர்கதியாக, ஆதரவற்றவர்களாக, அனாதைகளாக சொந்த நாட்டிலே உட்கார வைத்து விட்டனர். எங்களுக்கும் இப்பொழுது அடுத்து என்ன செய்வது என்று புரியவில்லை. எனவே நாங்கள் சில பொதுவான கோரிக்கைகளை வைத்து இயக்கத்தை நடத்தி வருகிறோம், விடாமல் பேசி வருகிறோம். முதலில் இந்த சித்திரவதை முகாம்கள் கலைக்கப்பட வேண்டும், முள்வேலி கம்பிகள் அகற்றப்பட வேண்டும். நீ அவர்களுக்கு ஒன்றும் சொர்க்கத்தை காட்ட வேண்டாம், அவர்கள் அவரை வீட்டுக்கு போக அனுமதித்து விடும். அந்த வீடுகளை அவரவர்களே கட்டிக்கொள்ள விரும்பினால் இந்த அரசு, இந்திய அரசு சொல்கிறதே மறுவாழ்வுக்கு நாங்கள் பணம் தருகிறோம், 1,500 கோடி 2,000 கோடி, அது அந்த தமிழ் மக்களுக்கு கொடுக்கட்டும். தமிழ் மக்களிடமே கொடுத்து இடிபட்ட வீடுகளை நீயே கட்டிக்கொள். அன்று நான் இடிப்பதை தடுக்க முடியவில்லை, இடிந்த பிறகாவது கட்டுவதற்கு நான் உதவுகிறேன் என்று சொல்லட்டும், ஓரளவு சரி என்று அங்கீகரிப்போம். மாறாக அவர்கள் இப்பொழுது முழுமையாக இந்த இலங்கையில் பிறந்த தமிழனுக்கு வீடும் இல்லை, நிலமும் இல்லை, இனிமேல் வாழ்வுக்கு வழியே இல்லை என்றாக்கக்கூடிய வகையில் அங்கு வீடுகளை கட்டி அதை அவனையே கட்ட சொல்லி அவனே இலங்கை இராணுவ வீரர்களை குடியேற்றிக் கொண்டிருக்கிறான். இனிமே இனிமேல் இவன் பிறந்த வீட்டுக்கு போனால் அங்கே இலங்கை இராணுவ வீரன் குடும்பம் நடத்தி கொண்டிருப்பான். போகிற தமிழனை கேட்பான், நீ ஏன் இங்கே வந்தாய், நீ யார் என்று கேட்பான். ஆண்டாண்டு காலமாக அவன் வாழ்ந்த வீட்டில், பிறந்த வீட்டில், இனி அவன் போகிற பொழுது இவனை வரவேற்பதற்கு மட்டுமல்ல துப்பாக்கியோடு நின்று உள்ளே நுழைந்தால் சுட்டு விடுவேன் என்பான். போரில் கொல்லப்படாத இந்த தமிழ் மகன் பிறந்த இடத்தை தேடி போகிற இடத்தில் கொல்லப்படுவான். இதுதான் இனிமேல் நடக்கப் போகிறது. போரின் இறுதி நாட்களில் தமிழகத்தில் எல்லா அரசியலத்தினருமே பல்வேறு கருத்துக்களை முன்வச்சுருந்தாங்க. உண்மையில் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுடைய அரசியல் இயக்கங்களுடைய மனோநிலை அந்த போருடைய இறுதி நாட்களில் இருக்கிறது. இறுதிக்கட்டத்திலாவது அவர்கள் இனி அவர்கள் அமைதி வழியிலே தீர்வு காண்பதற்கு பேச தயாராக இருக்கிறார்கள், எனவே நீங்கள் குண்டு போடுவதை நிறுத்துங்கள் என்று சொன்ன பொழுது இந்திய அரசு அதை எங்கள் சார்பிலே சொல்லவில்லை, சொல்ல மறுத்துவிட்டது. போரை நிறுத்து என்று சொல்வதை தொடக்கத்திலிருந்து கடைசி நாள் வரையில் சொல்லவில்லை. தமிழக அரசும் குண்டு போடுவதை நிறுத்து என்று சொல்லவில்லை. ஒருவேளை மிரட்டி இருக்கலாம், குண்டு போடுவது என்று முதல் நிறுத்தப்படவில்லை என்றால் மத்திய அரசு கொடுக்கிற ஆதரவை நான் வாபஸ் பெறுவேன் என்று சொல்லியிருக்கலாம். இவன் குண்டு போட்டிருக்க வேண்டாம், ஆதரவை விட்டுட்டு ரயில் ஏறி வீட்டுக்கு வந்து விடுவேன் சொல்லியிருக்கலாம், அதையும் செய்யவில்லை. எனவே அந்த நிலையில் நாங்கள் தான் அபயம் அபயம் என்பதைப் போல கேட்டோம். இப்பொழுதாவது யுத்தத்தை நிறுத்தி எஞ்சி இருக்கிற மக்களையாவது வாழ விடு என்று கேட்டோம், கேட்கவில்லை. மாறாக அவர் கடைசி வரையில் நடத்தி வெற்றி பெற்று விட்டதாக கொக்கரித்தான். சித்திரவதை முகாம்களில் அடைத்து அதிலும் பல இளைஞர்களை பெண்களை கொன்று தீர்த்து விட்டான். இப்பொழுது மிஞ்சி இருப்பவர்கள் எத்தனை பேர் என்ற கணக்கும் இல்லை, அவர்கள் எப்படி மனநிலையில் வாழுகிறார்கள் என்ற விவரமும் தெரியவில்லை.
நாம் அவர்களை பற்றி பேசுவதை விட அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று பேட்டி கண்டு போட்டால் தானே இந்த நாட்டு மக்களுக்கு உண்மை தெரியும். அவர்களையும் பேச விடவில்லை. அட எங்கள் பத்திரிகை போக வேண்டாம், எங்கள் ஊடகம் போக வேண்டாம், உன்னுடைய ஊடகத்தை அனுப்பு. நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறாயே, செம்மொழி மாநாடு நடத்துகிறாய், செந்தமிழன் அழுது கொண்டு செத்து கொண்டிருக்கிறான், அவனை போய் பேட்டி கண்டு போடு என்று கேட்டோம். கேட்டானா, அனுமதித்தானா? அவன் குடும்பத்து பிள்ளைகளை அனுப்பி அவர்களும் போய் அங்கே எதை வியாபாரம் பேசினார்களா, எதற்கு போனார்கள் என்று தெரியவில்லை. எனவே இன்றைக்கு ஆறுதல் சொல்வதற்கு கூட ஆள் இல்லை என்ற நிலைக்கு இலங்கை தமிழன் ஆகிவிட்டான் என்றார். இந்த தமிழ் மண்ணில் வாழுகிற தமிழ் மக்களுக்கு வெட்கக்கேடு, அவமானம். இலங்கை போராளிகளும் இலங்கை தமிழ் உரிமைகளுக்காக போராடி இயக்கத்தாரும் இந்த தமிழ்நாட்டில் இருந்த சில இயக்கங்களை நம்பி அவர்கள் தங்களுக்கு ஆபத் பாந்தவர்களாக இருப்பார் என்று சொன்னதை இவர்கள் அரசியல் ஆதாயமாக்கிக் கொண்டார்கள். அதை பயன்படுத்தி அந்த அனுதாப படிகளில் ஏறி ஆட்சிவிடம் வந்தார்கள் என்று, இறுதியில் கொல்லப்படுகிற போது அதற்கும் விலை பேசி டெல்லியிருந்து பதவி பெற்றார்கள் என்று தடுப்பதற்கு அவர்கள் எந்த வாய் திறக்கவில்லை. ஏனென்றால் இவர்களுடனேயே சேர்ந்து நான் டெல்லிக்கு போய் பிரதமருடன் வாதிடுவதற்கு போனேன், வாதாடினேன். ஆனால் அவர் தெளிவாக சொன்னார், நாங்கள் குண்டுகளை தொடர்ந்து கொடுப்போம், இலங்கை அரசை ஆதரிப்போம், நாங்கள் ஆயுதம் கொடுப்பதை நிறுத்த முடியாது, அது இலங்கை அரசு செய்வது சரிதான் சொல்லுகிற கூட அந்த இலங்கை அரசின் சரிபாதி மந்திரி சபையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் என் சொந்த தமிழனை கொள்ளுகிற போது கொள்ளுகிற இடத்திலே நான் இருப்பேனா என்றல்லவா சொல்லி இருக்க வேண்டும். இந்த பிரதமரை அனைத்து கட்சி தலைவர்கள் சந்தித்த போது அந்த கூட்டத்தில் இப்போ இந்திய அரசு சார்பில் இப்படி ஒரு முடிவு சொல்லப்படும் போது அந்த கூட்டத்தில் இந்த தலைவர்களுடைய எதிர்வினை எப்படி இருந்தது? நாங்கள் நேரடியாக கேட்டபோது ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் பிரணாப் முகர்ஜி பிரதமர் சார்பில் எங்களுக்கு சொன்னார், நடக்கும், என்னால் நிறுத்த முடியாது. இது கேட்டுக்கொண்டு இவர் சொன்னார், நீங்கள் கொழும்புக்கு போய் பார்த்து விட்டு வர, இதை கொள்வதை பார்த்து விட்டு வருவதற்கா, அது ஒரு கோரிக்கையா? உலகத்தில் எங்கே ரெண்டு இடத்துல போனிருந்தாலும் இது நியாயமோ அநியாயமோ, நிறுத்தி என்று சொல்வதுதானே வழக்கம். தயவுசெய்து இரண்டு பேரும் போரை நிறுத்துங்கள், சண்டையை நிறுத்துங்கள், அமைதி பேசுவோம் என்று சொல்வதுதானே வழக்கம். நீ தமிழன் செய்தது அத்தனை நியாயம், அவனுக்கு மகுடம் சூட்டு கூட சொல்ல வேண்டாம், சண்டையை நிறுத்து, பேசி பார்ப்போம், தவறு அப்புறம் யார் என்பதை கண்டிப்போம், சொல்ல வேண்டாமா? போப்பாண்டவர் அறிவுறு விட்டாரே கொள்வதை நிறுத்து கொண்டு போடாது என்று அண்டையில் உள்ள இந்திய அரசு அரசியல்வாதி சொல்ல வேண்டாமா? சொல்லவில்லையே. சொல் ஒரு அமைதி யுத்தத்தை நிறுத்தி சமாதானமாக பேசுவோம், ஏற்கனவே பாதி பேரை கொன்ற பிறகுதான் கேட்கிறோம், மிஞ்சிய பொருளை விட்டு பேசுகிறோம் தானே கேட்டோம், கேட்டானா? இல்லை. இலங்கை அரசு இந்திய அரசு சொல்வதற்கு போல இலங்கை அரசு பேசுகிறான், இல்லை, நான் யுத்தத்தை தொடங்கியபடி முடித்தே தீர்வேன்.